பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர். பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே. வெற்றிலைக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம தொடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நல்ல இடத்துல உட்காந்து தான் தொடணுமா அப்படின்றத கேட்டால் இல்லை. இதுக்கு வந்து நம்ம பஸ்ஸில் போகும்போதும் பார்த்துக்கலாம், உட்காந்த இடத்துலையும் பார்க்கலாம். ஜாதகம்னா நிறைய போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லாமல் அழுகி போன வெத்தலைக்கு ஒரு பலனும் மடங்கி போன ஒரு வெத்தலைக்கு ஒரு பலனும் இருக்கு. நீங்க ஒரு ஒரு பதிலா சொல்லும் போது எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார். இப்ப முன்னாடி நீங்க வெற்றிலை வச்சிருக்கீங்க இல்லையா, இது எப்படி பாப்பீங்க சார்? அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா பிரசன்னம். பிரசன்னம்லயே நிறைய வகையான பிரசன்னங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வெத்தலை பிரசன்னம் அப்படின்னா என்னங்கறத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக பிரசன்ன ஜோதிடர் சிவா மகாதேவ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சில் ரொம்ப மகிழ்ச்சி சார். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. வெற்றிலை பிரசன்னம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நானுமே நம்ம நேயர்களுமே ரொம்ப ஆவலாக இருக்கும். ஸோ பொதுவாக வெற்றிலை பிரசன்னம்னா என்ன சார்? அனைவருக்கும் என் இணைய வணக்கம். நான் சிவமகாதேவ், சென்னையிலிருந்து பேசுகிறேன், பிரசன்ன ஜோதிடர். இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்ப்பங்க. ஆனால் ஜாதகத்துக்கு மீறிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பிரசன்னம் அப்படின்றது இருக்குது. கேரளாவில் பிரசன்னம் அப்படின்றது வந்து நிறைய சூட்சும முறைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ்க்கு அப்படியில் வந்து லக்னஸ்புடம், தேகஸ்புடம், பஞ்சமஸ்புடம், சூட்சமஸ்புடம், அதிசூட்சமஸ்புடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும், உடனே பலன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து எளிய வழியில் நம்ம பலன் எடுக்கணும்னா நமக்கு வந்து வெற்றிலை அப்படின்றது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த வெற்றிலைக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம தொடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதே மாதிரி வந்து நல்ல இடத்துல உட்காந்து தான் தொடணுமா அப்படின்றத கேட்டால் இல்லை. இதுக்கு வந்து நம்ம பஸ்ஸில் போகும்போதும் பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு எங்கேயாவது வந்து உட்காந்த இடத்துலையும் பார்க்கலாம். அப்போ வந்துட்டு என்ன, ஒரு எளிய முறை ஜோதிடம் அப்படின்னாக்கா வந்துட்டு வெற்றிலை ஜோதிடம் தான். இதில் இன்றைக்கி நிறையா வந்து பேர் வந்து ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஜாதகம்னா நிறைய போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லாமல் இதில் வந்து நார்மலாக ஒரு நம்பர்களை வச்சே நம்ம வந்து அழகாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு கணக்கு இருக்குது. அதனால் எளிய முறை ஜோதிடம் அப்படின்றது வெற்றிலை. ஓகே சார், இதனை பார்க்கறதுக்கு முறைகள் இருக்கா? இப்போ இத்தனை வெத்தலை தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி முறைகள் எதனா இருக்கா சார்? கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு வெற்றிலை இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஒரு பிரசன்னம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து நான் என்ன பண்ணுவேன், வந்து ஒரு 25 ரூபாய்க்கு வெத்தலையோ இல்லைன்னா 20 ரூபாய்க்கு வெத்தலையோ வாங்கிட்டு வரணும். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வெத்தலை அப்படின்னா ஒரு 5 வெத்தலை கொடுக்குற இடத்துல இருக்குது. 20 ரூபாய்க்கு விடுனா வந்துட்டேன்னா ஒரு 50 ரூபா வெத்தலையை தூக்கி கையில் கொடுப்பாங்க. ஆக மொத்தத்தில் வந்து அந்த ஊரில் எப்படி வந்துட்டு இருக்கோ அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறது இருக்குது. அதனால் வந்து ஒரு வெற்றிலை வாங்கும்போது நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 25 to 30 வெத்தலை இருக்கிற மாதிரி வாங்கணும். அதுக்காக நம்ம கடைக்காரங்கிட்ட போய் 30 வெத்தலை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. நமக்கு வந்துட்டு என்னக்கா வந்து வெற்றிலை 30 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வெற்றிலைன்றது அவங்கக்கிட்ட நம்ம போய் நல்ல வெத்தலை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது, கிழிஞ்ச வெத்தலாம் பொறுக்கிடுங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால் நம்ம வந்து அந்த வெத்தலை வாங்கும்போது நமக்கு வந்து பாக்கு வாங்கும்போதும் வெத்தலை வாங்கும்போதும் இதுதான் எனக்கு கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்களாம் என்ன கொடுத்தா அதுதான் நமக்கு வந்து வெற்றினுடைய முறை.
ஓகே சார். ஏன்னா சில பேர் வந்து பார்ப்பாங்க, ஐயோ நம்ம இந்த விஷயத்துக்காக மெயினாக பார்க்குறோம்னால நம்மளே பார்த்து பார்த்து எடுக்கலாம் நல்ல வெத்தலையா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல எடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது தான் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாக்கா நமக்கு ப்ரிடிக்ஷன் வராது. ஓகே. ஏன்னா வந்துட்டு கிழிஞ்ச வெத்தலைக்கு ஒரு பலனும், கிளியாத வெத்தலைக்கு ஒரு பலனும், அது வந்துட்டுனாக்கா வந்து அழுகி போன வெத்தலைக்கு ஒரு பலனும், மடங்கி போன ஒரு வெத்தலைக்கு ஒரு பலனும் இருக்குது. அதனால் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கணுன்றதுக்கு தான் நம்ம போய் வெத்தலை வாங்கிட்டு வரணும். அவங்க எல்லாத்தையும் வர வழியில் எல்லாத்தையும் வந்துட்டு பொறிக்கி போட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஓகே சார். ஸோ நீங்கள் ஒரு ஒரு பதிலாக சொல்லும் போது எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது சார். இப்போ என் முன்னாடி நீங்கள் வெற்றிலை வச்சுருக்கீங்க இல்லையா, இது எப்படி பார்ப்பீங்க சார்? இப்போ வந்து அவங்க வந்து வாங்கிட்டு வராங்க அப்படி சொன்னால், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்படி வந்து கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, சன்னல் போட்டு கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. சில பேர் சனல் கட்டி எடுத்து வந்துட்டு அப்படியே நம்ம கொண்டு வந்து கொடுப்பாங்க, நாம் தான் பிரிக்கணும், அவங்க பிரித்து பிரித்து தரமாட்டாங்க. அப்படின்னாக்கா அவங்க வந்து எந்த வேலைக்காக வந்தாங்களோ அவங்க அதுக்கு முயற்சி எடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து அவங்க முயற்சி எடுக்கலை அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். சரியான முயற்சி இல்லை நான் எடுத்தேன் அப்படின்வாங்க, அது சரியாக எடுத்துருக்க மாட்டீங்கன்றத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது வந்துட்டேன்னா இப்போ வெத்தலை வாங்கிட்டு வராங்க அப்படின்னா, இப்போ காலம்பரிலே காலம்பரை வந்துட்டேன்னா ஒரு 6 மணிக்குலேருந்து ஒரு 12-1 மணி வரலையும் வராங்க அப்படின்னா, வெத்தலையை நம்ம வந்துட்டேன்னா இந்த இடத்துல வந்துட்டேனாக்கா இருக்கு இல்லையா, இது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி எண்ணணும். ஓகேங்களா? இப்படி வந்து என்ன எண்ணணும், இப்படி தான் வந்து 1, 2, 3, 4, 5 இப்படி எண்ணணும். சப்போஸ் மதியானத்துக்கு மேலே வந்தாங்கன்னு வச்சுங்களேன், இதை பின்பகுதியை வச்சு இப்படி தான் நம்ம வந்து எண்ணணும். ஓகேங்களா? இப்படி தான் வச்சு எண்ணணும். இப்படி வச்சு எண்ணோம்னா நமக்கு வந்து ப்ரிடிக்ஷன் மாற்றி வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஆ, இவ்வளோதான். ஓகே. இப்போ இதில் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. சில விஷயங்கள் நானே தான் வாங்கிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கா? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டேனாக்கா வந்து இது நான் வாங்கிட்டு வந்தது தான், இருந்தாலும் வந்துட்டேனாக்கா இப்போ வந்துட்டேனாக்கா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்ததாகவே வந்துட்டேன்னா ஒரு பாவச்சு நம்ம வந்து பலன் சொல்லலாம். ஏன்னா இதை தான் நம்ம மக்களுக்கு வந்து சொல்ல போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த வெத்தலையை வச்சு உங்கள் கேள்விக்கும் நம்ம வந்து பதில் சொல்லலாம், அதே மாதிரி மக்களுக்கு புரிகிற மாதிரியும் நம்ம வந்து பலன் சொல்லலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு நாம வந்து என்ன சொல்ல முடியாது அப்படின்றது தான் ஒரு கணக்கு இருக்கு. ஜாதகத்தில் சொல்லாத விஷயம், அதே மாதிரி வந்துட்டேனாக்கா பெரிய சோழி பிரச்சனத்தில் சொல்லாத ஒரு விஷயம், அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வெத்தலை பிரச்சனத்தினாலே சாத்தியமானு கேட்டால் அதிகமான சாத்தியம் உண்டு. ஓகேங்களா? இதுக்கு நாகவல்லின்னு பேர். அம்பாளுடைய பரிபூர்ணமான அருள் பெற்ற வந்துட்டு நாகவல்லி அப்படின்றது வந்து இது வந்து சொல்லும் கரெக்டாக இருக்கும், செயலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார். இப்போ என்னை பற்றி நான் கேள்விகள் கேட்கலாமா? ஸோ ஃப்யூச்சர் எனக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஆ, இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சர் அப்படின்றத வந்து எப்படி கேட்கணும் அப்படின்றது வெத்தலை பிரசன்னத்தை பொறுத்தவரையும், இப்போ ஜாதகத்தில் வந்து எனக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கேட்குறது ஒரு முறை. எனக்கு வந்துட்டு என்னாக்கா வந்து பர்டிகுலரான ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு இடம் வாங்குவேனா, அதே மாதிரி வந்துட்டு நான் ஒரு இடம் வாங்க போகிறேன், நான் வந்து ஒரு திருமணம் பண்ண போகிறேன், நான் வந்து ஒருத்தரை விரும்புகிறேன், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆணித்தரமான ஒரு கேள்விகள் அப்படின்றது. அப்போ வந்து ஜாதகம் வந்துட்டு ஃப்யூச்சரை நிர்ணயிக்கிறது, இது வந்து இதனுடைய ப்ரிடிக்ஷன்றது என்ன அப்படின்னா, இது வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தை குறிக்கக்கூடிய கேள்வி மட்டுமே. இது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இப்போ நம்ம வந்து ஒரு இதனோட ப்ரிடிக்ஷன்றது வந்து இப்போ நாளைக்கு ஒரு இடம் வாங்க போகிறோம், அந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாமா வேண்டாமா அதை மட்டுமே சொல்லும். நான் இன்னும் ஒரு வாரம் பொறுத்து ஒரு இடம் வாங்க போகிறேன், போகலாமா வேண்டாமா அதுக்கும் சொல்லும். ஓகேங்களா? ஆனால் என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் எதுக்கும் தெரியாது. அதே மாதிரி வந்து எனக்கு ப்ரெடிக்ஷனும் எடுக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்னாக்கா கேட்கக்கூடிய கேள்வின்றது, நாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம், இந்த ஒர்க்கு வந்துட்டு என்னாக்கா எனக்கு வந்து நல்லபடியாக ஆகுமா அப்படின்றத வந்து கேட்கலாம் அப்படின்னா கேட்கலாம். ஆமாம். அப்போ நான் இப்போ அதை கேட்குறேன். இப்போ நான் இந்த ஃபீல்டில் இருக்க ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எனக்கு எப்படி இருக்க போகுது? சரி, இப்போ வந்து என்னாக்கா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம மொத்தமாக வெத்தலை எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து தோராயமான வெற்றிலையை வந்து அப்படியே எனக்கு எடுத்து தரணும். எதுனா ஒன்று செலக்ட் பண்ணி? ஒன்று கிடையாது, அப்படியே கொத்தாக எடுக்கணும். இப்போ நான் கொத்தா உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், நீங்கள் கொத்தா வந்துட்டேனாக்கா இதுலேருந்து எதில் வேணாலும் வந்துட்டு இது பண்ணி ஷப்பல் பண்ணி கொடுக்கலாம். எடுத்துக்கொடுங்க.
இப்போ நீங்க வந்து அப்படியே வச்சுக்கங்க, கூட கொடுங்க கொடுங்க கொடுக்கணும். இந்த இப்ப வந்து நீங்க வச்சுக்கிருக்கீங்க, இதுலேயே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. எப்படின்னாக்கா வந்து நுனியை வந்து என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அடியை வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க. காம்பு அப்படின்றது இப்படி வந்து வச்சதுனாக்கா இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே வந்து மற்றவங்களை பேச வச்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து என்ன விஷயம் வருதோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் பேசுவாங்க மற்றவங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இருப்பீங்க, எதுவுமே நீங்கள் வந்து நார்மலாக வந்து எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட மாட்டீங்க. இப்போ எங்கிட்டேருந்து என்னென்ன வார்த்தைகள் வாங்கிட முடியுமோ அவ்வளோத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு எங்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்றது கணக்கு இருக்குது. இது உங்களுடைய கேரக்டரை வந்து நிர்ணயிக்குது, ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் கொடுத்த வெற்றிலை அப்படின்றது வந்து இப்படி கொடுத்துருக்கீங்க, ஆனால் நாம் வந்து எடுக்கக்கூடது எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா இப்படி தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து சாயந்தர நேரம், அப்போது இதுலேருந்து பண்ண போய் எத்தனை வெற்றிலை எடுத்துருக்கீங்கன்னு பார்த்து நம்ம எடுத்துக்கணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. ஏழு வெத்தலை எடுத்து கொடுத்துருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கால்குலேட்டர் இருக்குது. இது வந்து என்னக்கா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வியை நினைக்கிறோம், அந்த கேள்வியை நினைக்கும் போது அந்த கேள்வி வந்து என்னப்போ ஏழு வெத்தலை, ஏழு வெத்தலையை வந்துட்டு என்ன பண்ணோம், பத்தால் பெருக்கணும். பத்தால் பெருக்கி அது கூட ஒன்று சேர்க்கணும், எழுபத்தொன்று ஆகும் இல்லையா? அப்போ வந்துட்டு என்னக்கா வந்து எழுபத்தொன்று வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஏழால் டிவைட் பண்ணணும், மீதி ரிமைண்டர் என்ன வருதோ அதான் ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து எழுபத்தொன்று அப்படின்றத கணக்கு பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஒன் சூரியனாக வருது, ஓகேங்களா? இப்போது நமக்கு வந்துட்டு என்னாக்கா சூரியன் வந்துருச்சா, இந்த சூரியன் வந்ததை நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு வந்துட்டு என்னாக்கா இன்றைய கோச்சாரத்தினுடைய ஒரு ப்ரிடிக்ஷனை வந்துட்டு நம்ம சொல்ல போகிறோம். இன்றைக்கி தேதி வந்து 29/1/2024. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:53 பிஎம் சென்னையில் இருக்கும், ஓகேங்களா? இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய வந்துட்டு இந்த வேலை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு என்னக்கா வந்து சூரியன் இப்போது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது இத்தனை வெத்தலை தான் எடுக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்துட்டு என்னக்கா வந்து நீங்கள் இந்த தொழிலில் தான் இருக்கீங்கன்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஆனால் இப்போ தான் நான் உங்களை வந்து முதலாக பார்க்குறேன் இல்லையா? அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, நான் வந்துட்டு ஒரு ஆங்கராக இருக்கேன், எனக்கு வந்து இந்த தொழில் செட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஓகே, நான் வந்திருக்கிறது என்ன வந்திருக்குன்னு சொன்னேன், ஏழு சொல்லியிருக்கீங்க, ஏழை பத்தால் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன், பத்தை வந்துட்டு எனக்கா வந்து ஒன்று சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன், எழுபத்தொன்னா ஏழால் வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன், வகுத்த மீதி ரிமைண்டர் வந்து ஒன்று வந்திருக்கு. ஒன்றுன்னா சூரியன் சொன்னேன்னா, அப்போ வந்து இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்குதுன்னா யார் கொடுக்குறா? சூரியன். சூரியன் இப்போ நாம் ரெண்டு பேர் பேசின்னு இருக்கோம், அதை வந்துட்டு என்னக்கா நம்மளுக்கு அந்த ஒளி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து பேச முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி கேமரா அப்படின்ற ஒளி எடுக்கிறதா? அப்போ வந்துட்டு என்னாக்கா கரெக்டான வேலைக்கு வந்திருக்கீங்கன்றது கணக்கு இருக்குது. இந்த வேலை தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய இடத்த அந்தஸ்தை கொடுக்க போகுதுன்னு இருக்குது. அப்போ வந்து நம்பர் ஒன் சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு வந்து அதிகமான டெவலப்மெண்ட்டு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இப்போ வந்து சூரிய பகவான் அப்படின்றவர் எங்கே இருக்கார், மகரத்தில் இருக்கார். மகரத்தில் இருக்கும்போது வந்து மகரம் என்பது இப்போதைக்கு வந்து இது வந்து தை மாதம், தை மாதம் போது பிரகாசமாக ஆகக்கூடிய தைப்பழுந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இனிமே வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல காலம் என்பது வந்து ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்லலாம். இது என்னன்னா வெத்தலைக்கு வந்துட்டு எப்படி கரெக்டாக சூரியனை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் கேட்குற வேலைக்கும் நான் சொல்கிற ப்ரெடிக்ஷனுக்கும் வந்த நம்பருக்கும் கரெக்டாக சூரியன் தான் வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம தொழில்னா சூரியனுடைய தொழில் தான்,
ஓகேங்களா. பேச்சு தொழிலாக இருந்தாலும் கூட நம்ம வந்து இருட்டில் உட்காந்து பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே சார், இப்போ நீங்கள் இதுலேருந்து நீங்கள் கிளியராகவே சொல்லிட்டீங்க, இது வந்து ஃப்யூச்சருக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் கிடையாது, அன்றைய தேவைக்கு என்ன என்ன வேணுமோ அதற்கான ப்ரெடிக்ஷன் தான் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, எனக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது கேட்க கேட்க. ஸோ அப்படியே அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, தாம்பூல பிரசனத்துக்கும் வெற்றிலை பிரசனத்துக்கும் எதனா வேறுபாடுகள் இருக்கா, இல்லை ரெண்டுமே ஒன்று தானா சார்? பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு, வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர், பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே.